ஜீ தமிழில் டான்ஸ் ஜோடி டான்ஸ் ரீலோடட் டூ போர்ஷன் பயங்கரமான ஒரு ரீச் அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரமே வந்து ஃபினாலே எல்லோருமே ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, ப்ரோமோவை பார்த்தே வந்து பயங்கரமான ஒரு ஃபயர் பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லோருமே ரெடியாக இருக்காங்க வாட்ச் பண்ணுறதுக்கு. விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்ட்டு எந்த ஒரு ஆச்சரியமுமே கிடையாது. அண்ட் நிறைய மாஸ்டர்ஸ்லாம் வந்து சீஃப் கெஸ்ட்டாக சீஃப் ஜட்ஜஸாக வந்திருக்காங்க. நம்ம லாரன்ஸ் மாஸ்டரும் வந்திருக்காரு. ஸோ ஒவ்வொரு ஈவெண்ட்டாக வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒவ்வொரு ஃபினாலேவுக்கும் கொடுத்த அந்த ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை தான் வந்து பார்த்துருந்தோம். அவங்க வாழ்க்கையிலேயே அவங்க வந்து மறக்கவே முடியாது. அதே போல் நம்ம இந்த டான்ஸ் ஜோடி டான்ஸ் ஃபினாலேக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்து நம்ம லாரன்ஸ் மாஸ்டருக்கு ஒரு ஸ்பெஷல் பர்சன் ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுத்துருக்காரு. ஸோ அது வந்து யார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நம்ம கேபிஒய் பாலா அவர்கள் தான். அதை பார்த்துட்டு லாரன்ஸ் மாஸ்டர் ரொம்ப ரொம்ப ஹாப்பியானாங்க. அண்ட் சர்ப்ரைஸ் மொமெண்ட்டாக கேபிஒய் பாலாவும் அந்த மேடைக்கு வர நம்ம லாரன்ஸ் மாஸ்டர் ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு ஹக்கும் வந்து கொடுத்துருந்தாங்க. கடைசியாக நம்ம கேபிஒய் பாலா அவர்கள் செய்யும் உதவியெல்லாம் வந்து சொல்லி பாராட்டி உனக்கு என்ன ஆம்பிஷன் இருக்குது அதை சொல்லு அப்படின்னு வந்து கேட்க கேபிஒய் பாலா வந்து டக்குன்னு எனக்கு ஹீரோ ஆகணும்ன்ட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஓ ஆசையை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்ட்டு லாரன்ஸ் மாஸ்டரும் சொல்லிட்டாரு. ஸோ கூடிய சீக்கிரமே நம்ம கேபிஒய் பாலாவை ஒரு படத்தோடைய ஹீரோவாக பார்க்க ரெடியாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நல்லது பண்ணுற பசங்களை நம்ம தான் வளர்த்து விடணும் அப்படின்ட்டு சொல்கிற அந்த ஒரு வார்த்தையும் நம்ம லாரன்ஸ் மாஸ்டர்கிட்ட ரொம்ப ரொம்ப பிடிச்சது இருந்துச்சு. ஸோ இவங்க செய்யும் உதவி, இவங்க செய்யும் அந்த உதவி மனப்பான்மை இருக்கு இல்லையா, அது கண்டிப்பாக மேலோங்கணும். இதை பார்த்து மற்றவங்களும் இன்ஸ்பயர் ஆகி கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் வந்து செய்யணும் அப்படின்றது தான் பலருடைய ஒரு எப்படி சொல்கிறது கருத்தாகவும் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லிவிடுங்க.